வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று, மகாராஷ்டிராவில் பாஜகவினுடைய தயவாள ஆட்சிக்கு வந்தவர் ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரேனுடைய ஆட்சியை கவிழ்த்து கொண்டு பிஜேபியினுடைய சப்போர்ட்டோட ஆட்சிக்கு வந்தவர் ஏக்நாத் ஷிண்டே. இந்த தேர்தலையும் பிஜேபியினுடைய கூட்டணியோடு தேர்தலை சந்தித்தார். தேர்தலில் எதிர்பார்த்த அளவிற்கான வெற்றி கிடைக்கவில்லை. அதனுடைய அதிருப்தி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படின்னு சொன்னால், மோடி தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக, ஆந்திராவினுடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இன்றைய தினம் பொறுப்பேற்றார். அந்த நிகழ்வில் அவருடைய பதவி பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜனை கடுமையாக கண்டித்திருக்கிறார் அமித்ஷா. ஒரு பொது வெளியில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணிடம் இப்படியாக நடந்து கொள்வார்கள் சொல்லி தேசம் முழுவதும் மிகப்பெரிய கண்டன குரல்கள் அமித்ஷாவுக்கு எதிராக கிளம்பியிருக்கிறது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழக காங்கிரஸில் நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் செல்வ பெருந்தகைக்கும், காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் ஈவிகே சிலங்கவனுக்கும் ஒரு மோதல் நடந்திருக்கிறது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மொதல் விஷயம் என்னென்னா, ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில், மோடி தான் இந்த தோல்விக்கு காரணம். அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் வந்து 400 தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேசுனாங்க. இதுதான் மக்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறது. 400 தொகுதிக்கு மேலே பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவாங்க. அது மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்திருவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பயந்துட்டாங்க. அதனால தான் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகளும் பல மாநிலங்களில் படுதோல்வி அடைந்தது. மகாராஷ்டிராவில் தோல்விக்கும் காரணம் அதுதான் சொல்லி ஏக்நாத் ஷிண்டே சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பாஜகவினுடைய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பொறுப்பு ஏக்நாத் ஷிண்டேயினுடைய கட்சிக்கு வந்து வெறும் இணையமைச்சர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. வெறும் 2 எம்பிக்கள் இருக்கக்கூடிய குமாரசாமி கட்சிக்கு ஒரு கேபினெட் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தரலையே அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா அரசியலில் ஏக்நாத் ஷிண்டே அதிருப்தியில் இருந்திருக்கிறார். அதே மாதிரி சரத்பவார் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனால் அஜித் பவாரும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார். இங்கே பிஜேபி என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, எப்படா சந்திரபாபு நாயுடு காலை வாருவார், இல்லை நிதிஷ்குமார் காலை வாருவார்னு நினச்சிட்டு இருந்தா, இவர்களுடைய தயவால் ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே தான் முத ஆளாக பிஜேபியினுடைய காலை வாருவாரோ அப்படின்னு சொல்லி தேசிய அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக என்ன விஷயம் அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இன்றைக்கு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடினுடைய முதல்வராக பதவியேற்கக்கூடிய நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது, மேடையில் ஏறி போகும்போது வெங்கையா நாயுடு முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரையும் வந்து அவங்க வந்து வணக்கம் வச்சுட்டு போகிறாங்க. இப்படி போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, அமித்ஷா அவங்கள கூப்பிட்டு, போனவங்களை கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து ஏதோ கண்டிக்கிறது மாதிரி பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது நிச்சயமாக இவர் ஏதோ கண்டிக்கிறார். அதுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இங்கே பேசாதா, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறத மாதிரி அவர் கையை இது பண்ணி அவருடைய முகத்தையும் இது பண்ணி கட்டும் கோபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் மேலே தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துகிறார். இது வந்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக வெடித்திருக்கிறது மட்டுமல்லாமல் பல பேருடைய கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. அமித்ஷா என்னதான் அவங்களே உள்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொது இடத்துல இப்படி ஒரு பெண்ணோடு, அதுவும் ஒரு டாக்டர், முன்னாள் கவர்னராக இருந்திருக்கிறார், அவரோடு பொது இடத்துல இப்படி அமித்ஷா நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்களே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதில் இன்னும் கூடுதலாக போய் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் உச்ச லெவலில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பாராளுமன்றத்தில் தோல்விக்கு காரணமே அண்ணாமலை தான் சொல்லி தமிழிசை குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதிமுகவுடனுடைய கூட்டணியோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்திச்சிருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்போம், இந்த கூட்டணியுடைய முறிவுக்கு அண்ணாமலையுடைய பேச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கட்சியில் வந்து நிறைய அக்யூஸ்டுகள், அதாவது குற்ற வழக்கு பின்னணி இருக்கக்கூடியவர்களை கட்சியில் சேர்த்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருந்தாங்க. இதை வச்சு தான் அண்ணாமலை என்ன பண்ணிட்டார்னா, மேலே போய் போட்டு கொடுத்துட்டார். எப்படி போட்டு கொடுத்துருப்பாருன்னு கற்பனை எல்லாம் உண்மையாகவே நான் சொல்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் குற்ற வழக்கு பின்னணி கொண்டவர்களுக்கு நான் பொறுப்பு போட்டேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு மோசமான பேட்டி தெரியுமா தலைவரை? குற்ற வழக்கு பின்னணி கொண்டவர்களுக்கு பொறுப்பு போடக்கூடாதுன்னு சொன்னால்
நீங்கள்லாம் வந்து இந்த அமைப்பினுடைய கட்சியில் பொறுப்பு இருக்க முடியாது, ஆட்சி அதிகாரத்தில் பொறுப்பில் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் உங்கள் மேலே வந்து போலி என்கவுண்டர் வழக்கு இருக்குது, குஜராத் இனப்படுகொலை செஞ்ச வழக்கு இருக்குது, இன்னும் பல அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் உமாபாரதி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன் குண்டு வெடிப்புகளை கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த பெண் தீவிரவாதியை நம்ம எம்பி ஆக்கியிருக்கிறோம். இப்படி பெருமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த கட்சியில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ரவுடிகள் குற்ற வழக்கில் ஈடுபட்டவர்களுக்கு நாம் கட்சியில் அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிடிக்கல. இவர் இன்னைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக பேசின தமிழிசை சவுந்தரராஜன் நாளைக்கு அவர்களை விடவும் மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய மோடிக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக பேசுவாங்க, அதனால் கண்டித்து வைங்கன்னு சொல்லி அண்ணாமலை அமித்ஷாவிடம் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அமித்ஷா கடும் கோபத்தில் இருந்தவர் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்த பிறகு அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அப்படியே கொப்பளிச்சுட்டு வந்துட்டு, எப்படி நீ வந்து குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களும் கட்சியில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம், அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம கட்சியில் எவனுமே இருக்க முடியாது, சீரோவாக தான் இருக்கும், அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டித்தது மாதிரி தான் நமக்கு தெரியுது. இது அது மட்டும் இல்லை, பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா இதுக்கு மேலேயும் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கட்சியில் இருக்கணுமா அப்படின்னு. சூடு சொரணை இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அப்படி ஏதாவது இருக்குதான்னு தெரியல. ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம், ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு அவர் வந்து ஏதோ கொடுக்குற கவர்னராக இருக்கக்கூடிய டைமில் அந்த துணியை கொடுக்கும்போது தூக்கி இப்படி நாய்க்கு போடுறது மாதிரி போடும்போது அதையே வாங்கி கொண்டு ஏதோ பெருசாக பெருமை அடைஞ்சது மாதிரி இருந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா. அந்த அக்கா இந்த விஷயத்தில் ரோசப்பட்டு கட்சியிலேருந்து வெளியே போக போகிறாங்களா, அல்லது அண்ணாமலைக்கு இன்னும் குடைச்சல் கொடுக்க போகிறாங்களா, தமிழ்நாடு பிஜேபி உடையுமா இல்லை மிகப்பெரிய பிரச்சனை கிளம்புமா அப்படிங்கிறத காலம் வந்து நிச்சயமாக நமக்கு உணர்த்தும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, பிஜேபியில் மட்டுமா உட்கட்சி பூசல் இருக்கும், உட்கட்சி பூசல் கோஷ்டி மோதல்னாலே மொத்தமாக குத்தகை எடுத்துருக்கிறது நாங்கள் தான்டா, எங்கள் கட்சியில் எத்தனை அணி இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தேர்தலில் வந்து 10 தொகுதியில் போட்டுக்கிட்டு 10 தொகுதியிலையும் முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறார். அதை கொண்டாடுறது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நேற்றைக்கு சென்னையில் நடந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அதனுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு விஷயத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நாம் இப்படி வெற்றி பெற்றுட்டோம் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் எத்தனை நாளைக்கு ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது, நம்ம தனித்து செயல்பட வேண்டாமா, அதற்களவு அதற்காக நம்ம கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக பேசும்போது ஈவிகேஎஸ் வந்து அவருக்கே உடைய அந்த நக்கல் பாணியில் இதெல்லாம் அப்படி பேசக்கூடாது, நம்மெல்லாம் வந்து திமுகவினுடைய சப்போர்ட்டால் தான் இந்த முறை ஜெயித்தோம், 2014 நம்ம போட்டிக்கிட்டோம், தனித்து போட்டிக்கிட்டோம், சிவகங்கை கன்னியாகுமரி இந்த 2 தொகுதியை தவிர மீதம் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் வந்து டெபாசிட் எழுந்தோம், இந்த 2 தொகுதியில் மட்டும்தான் 100,000 ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை பேசியிருக்கிறார். இப்போ இதுதான் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பூசலை வந்து கிளப்பியிருக்கிறதா பேசுகிறாங்க. இந்த விஷயத்தில் என்னென்னா, இவிகேஎஸ் இளங்கவன் பேசினதுலேயும் பெரிய தவறு இந்த மாதிரி தெரியல, செல்வ பெருந்தக பேசினதுலேயும் தவறு இல்லை. ஏன்னா இவிகேஎஸ் ஃபேக்டை பேசுகிறார், உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத பேசுகிறார். நம்மளுடைய கட்சியினுடைய நிலை இப்படி தான் இருக்குது, நாம் கூட்டணி வச்சதுனால தான் நம்ம ஓரளவுக்கு சீட்டு ஜெயிக்க முடிஞ்சுது, இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் செல்வ பெருந்தகை என்ன பேசுகிறாருன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களை மோட்டிவேட் பண்ணுறது, என்றைக்குமே நம்ம ஒருத்தரை சார்ந்திருக்கக்கூடாது, அரசியலில் ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் சொன்ன மாதிரி என்றைக்கு வேணாலும் இந்த அரசியலுடைய சூழல் மாறும்போது மாறினால் தனித்து நின்னால் கூட நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் மூலமாக வேலை வாங்கி கட்சியை வலுப்படுத்துறது தான் ஒரு தலைவருக்கு அழகாக இருக்கும், அதை அவர் சரியாக செஞ்சுருக்கிறார். அதே நேரத்தில் இவிகேஎஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒருவேளை அவருக்கு பாசமோ அல்லது நன்றி விசுவாசமோன்னு தெரியல, ஈரோடு தொகுதியில் அவரை இடைத்தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டியதில் திமுக மிக கடுமையாக உழைச்சிது, அதில் திமுகவுடைய கௌரவ பிரச்சனை, இவிகேஎஸ் ஜெயிக்கணுங்கிறத விட திமுகவுடைய கௌரவ பிரச்சனை, இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி இருக்கும்போது இடைத்தேர்தலில் எதிர்கட்சி ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணி ஜெயிக்க வச்சுது, அந்த நன்றி விசுவாசத்தை அவர் காட்டியிருக்கிறார். இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசுனதில் பெரிய தவறு இல்லைன்னு சொன்னாலும், அந்த மேடையில் இவிகேஎஸ் இளங்கோவன் தமிழ் செல்வ பெருந்தகை பேசினதுக்கு பதில் கொடுக்கறது கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுகிறார்கள். செல்வ பெருந்தகை பேசுனதில் எந்த தவறும் கிடையாது, என்ன தான் இருந்தாலும் திமுகவோட நம்ம கூட்டணியில் இருந்தால் கூட நமக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து வேணும், தனி அதிகாரம் வேணும். நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம்
இன்றைக்கு பெரிய ஓட் பேங்கோட தமிழ்நாட்டில் வளம் வராங்க, விடுதலை சிறுத்தைகள் தனி அந்தஸ்து பெறுது, நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுது, இப்படியெல்லாம் அவர்களுக்குன்னு தனி ஓட் பேங்கும் தனி செல்வாக்கும் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியும் இருக்கணும் அப்படி அந்த அடிப்படையில் செல்வ பிரதாக பேசியிருக்கிறார். அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினோட சில முக்கிய நபர்கள் வந்து நம்மக்கிட்ட தகவல் சொல்கிறாங்க. இதுதான் இந்த மூணு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்கள். நன்றி.